Hello friends, welcome back to kirthustars. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம வீட்லேயே வந்து மசாலா டீ பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடரை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் நம்ம குறைஞ்சபட்சம் 6 மாதங்களுமே நம்ம இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக மணமாக இருக்கும். நமக்கு தேவையானப்போ மசாலா டீ போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுவாக மசாலா டீனாலே அதில் நல்ல ஒரு ஏலக்காய் வாசமும் அந்த இஞ்சியோட வாசமும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பொருட்களை சேர்த்துறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏலக்காய் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பச்சை இஞ்சி சேர்த்ததுக்கு பதிலாக அது காஞ்ச இஞ்சி வந்து நம்ம சுக்குன்னு சொல்லுவீங்களா, அது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து பட்டையும் கிராம்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏலக்காவும் நீங்கள் சுக்கும் வந்து அதிக அளவில் எடுத்துக்கலாம். பட்டை கிராம்போட காரம் வந்து கொஞ்சம் குறைச்சாவே எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அந்த காரம் வந்து சரியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். மிளகு உங்களுக்கு டேஸ்ட் அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகு வந்து எடுத்துக்கோங்க. அது ஒரு 5-6 மட்டும் சேர்த்துனா போதும். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதனால நான் அதில் சேர்த்துலை. மற்ற 4 பொருட்கள் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா டீ பவுடரில் வந்து உங்களுக்கு ஒருவேளை சோம்போட ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதாவது சுக்கை தவிர இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த 3 பொருளை மட்டும் நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ட்ரையாக வந்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சுக்கை போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம். இப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பட்டையும் கிராம்பும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி இந்த சுக்கு இருக்குதுங்க, இதில் வந்து மேலே இருக்க அந்த தோலை வந்து நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா தோல் வந்து நம்ம மேக்ஸிமம் சேர்த்த மாட்டோம். அதை லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் சுரண்டி எடுத்தீங்கனாலே அந்த தோல் எல்லாமே வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக கத்தியை வச்சு நம்ம சீவி எடுத்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த 3 பொருளையும் நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதிகமாகவும் வறுபடக்கூடாது, லைட்டாக அந்த சூடு அதுக்கு இருந்தாலே போதும். அந்த உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா சூடு பட்டி எடுத்துகிட்டு அதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சுக்கு பொறுத்தவரை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டோம்னா அது அரைபடுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு இடிக்கல் வச்சு நம்ம அதை கொஞ்சம் லைட்டாக இடிச்சிட்டு போட்டோம்னா சீக்கிரமாக அது பொடியாயிரும். ஸோ இந்த மாதிரி கல்லை வச்சு 2 தட்டு தட்டினிங்கன்னா அது 2-3 உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உடச்ச பீசஸை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக பவுடர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம உடச்சி போடுறோம். இப்போ சுக்கு எல்லாமே உடச்சி போட்டாச்சு. இனி மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைனாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அரைச்சி வச்ச இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்ணாடி பவுலில் வந்து போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா குறைஞ்சபட்சம் 6 மாதம் வரலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க ஸ்மெல் எதுவுமே போகாது. நம்ம எப்போல்லாம் டீ போடுறோமோ அந்த டைமில் மட்டும் நம்ம தேவையான அளவுக்கு இந்த பவுடரை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா டீ நம்மளால் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதையே நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடரை நம்ம நார்மலாக டீ போடுறோம் இல்லைங்களா, டீ தூள் அதுலேயும் வந்து கலந்து வச்சுக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு டைமும் நம்ம பவுடர் எடுக்கிறதுக்கு பதிலாக டீ தூளில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் அதுவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. இல்லை ஒருவேளை உங்களுக்கு டெய்லியுமே மசாலா டீ குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ தூள் இருக்கு இல்லையா. இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த பவுடர் பார்த்திங்கன்னா தாஜ்மஹால் டீ இருக்குங்களா, ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் நல்ல வாசனை உங்களுக்கு இருக்கும். அந்த டீ நம்ம எப்போ போடும்போதும் நல்லா ஒரு மசாலா டீ ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பவுடரை போட்டு நல்லா அந்த டீ தூளோட மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ண இந்த டீ தூளை நான் ஒரு ஏர்டைட் கண்ணாடி பவுலில் போட்டு மூடி வச்சுட்டு நம்ம டெய்லியும் டீ போடும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு 6 மாதம் ஆனாலுமே உங்களுக்கு அந்த வந்து ஃப்ளேவர்ஸ் வந்து போகாது, நல்லா ஸ்மெல் இருக்கும். நமக்கு மசாலா டீ எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணும் அப்போ இந்த 1 ஸ்பூன் டீ தூள் எடுத்து போட்டு குடித்தாலே நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவரோட மசாலா டீ நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி ஆயிடும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
மசாலா டீ குடிக்க பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த டிப் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.